பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, உனக்கு ஏன் இந்த ஆவேசம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைத்தாயா? அப்புறம் என்ன அப்பா, வாழ்க்கையில் ஜெயிக்க எவ்வளவோ திட்டங்களை தீட்டி இருக்கிறேன், ஆனால் வெற்றி பெற முடியவில்லையே என நீ அங்கலாய்க்கிறாய். நடந்தது, நடப்பது, நடக்க போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடு நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை, நாளை மாறிப்போகும். எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என நீ மனம் கலங்காமல் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய். சொல், செயல், சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு. நீ இதை கடைபிடித்தால் போதும், உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன். அதில் உனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னை அறியாத ஒரு வித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் நீ விரும்புவது நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த பயம்தான் உன்னை துன்பப்பட வைக்கிறது. இப்படி பயந்து கொண்டே இருப்பதால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தி இன்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை வெற்றிகரமாக கடந்த பின்னரே அவரவர் தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி செய்யப்படும். எது நடந்தாலும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. நிச்சயம் உயர்வு தானாக வரும். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். நீ என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன். நீ என்னை அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கிறது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. அழகிய கோலங்களாய் இருந்த உன் மனநிலை இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்து எடுக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் பலன்கள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல் திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடியை எடு. அப்படி செய்தால் உன் எண்ணங்கள் தெளிவாகும், சிந்தனைகள் வலுப்படும், மனம் அமைதியடையும், புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கி இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். உன் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது, தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். உன் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே, கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்து விடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ கடமைகளை செய். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது. அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ சமாளித்து நடிக்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் நான் வலியை அனுபவிக்கிறேன். உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன். உன் வலியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம். உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன். நிச்சயம் உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியான பூங்காவனமாக அமையும். சாயப்பா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில், உன் மனதில், உன் புத்தியில் வாழ்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும். விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன். உன்னுள் இருந்து நான் மாற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.